உலகமே எதிர்பார்க்காத ஒரு கனமழை துபாயில் பெஞ்சிருக்குது. ஏன் இதை உலகம் எதிர்பார்க்கல அப்படின்னா, சிம்பிள், அது ஒரு பாலைவன நாடு. அங்கே இந்த அளவுக்கு கனமழை பெஞ்சு வெளில நிற்கிறதா அப்படிங்கிறத யாராலையுமே நம்ப முடியல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துபாயில் இவ்வளவு கனமழை பெஞ்சதுக்கு அங்கே கிளவுடு சீடிங் பண்ணப்பட்டது ஒரு காரணம்னு சொல்லப்படுது, அது உண்மையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுது அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, துபாயில் வெளுத்து வாங்கிய அடைமலை. இந்த விஷயத்தை வந்து யாராலையுமே நம்பியிருக்க முடியாது. ஏன்னா யுஏஇ, துபாய், மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே ஜென்ரலாக பாலைவன நாடுகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே இந்த அளவுக்கு மழை பெய்யும்னு சொல்லி சீரியஸாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ வெள்ளம் வந்து நின்றுட்டு இருந்தது. என்னமோ தமிழ்நாட்டில் இந்த டிசம்பர் மாதம் மழை பெஞ்சால் வெள்ளம் நிற்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வெள்ளம் நிற்குது. கார்கள் அடித்து செல்லப்படுது, ஏர்போர்ட் ஃபுல்லாக வெள்ளம் அப்படின்னு சொல்லி துபாயில் இவ்வளோ பல பெரிய மழை அப்படிங்கிறது பெஞ்சதை யாராலையுமே நம்ப முடியல. கூடவே கருமேகங்கள், இடின்னு சொல்லிட்டு துபாய் மக்களே வந்து இது வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கான ஒரு மழை பெஞ்சிருக்குது. இப்போ இந்த செய்தியை பார்க்குற பலருக்குமே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னவா இருக்கும்னா, எப்படிங்க துபாயில் இவ்வளோ மழை பெஞ்சுது? அதுவே ஒரு வறட்சியான நாடு, இந்தியாவே இங்கே பெரிய வறட்சியில் இருக்கும்போது அங்கே இவ்வளோ மழை பெஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக துபாய் பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி கிடையாது. அங்கே இந்த பருவமழை அப்படிங்கிற கான்செப்டே கிடையாதுங்க. ஸோ இந்தியாவில் வந்து மான்சூன் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நல்ல மழை பெய்யுது. அந்த மழையின் மூலமாக இங்கே தேவையான விவசாயம், நமக்கு தேவையான தண்ணீர் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்குது இல்லையா. துபாயில் வந்து இதெல்லாம் கிடையாது. இந்த மான்சூன் அப்படிங்கிற கான்செப்டே அங்கே இல்லை. ஸோ யூஸ்வலாக அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வறட்சியை போக்கணும், அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், கூடவே தண்ணீர் பற்றாக்குறை அந்த ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிளவுட் சீடிங் அப்படிங்கிற ஒரு முறையை பின்பற்றி செயற்கையாக அங்கே மழையை வர வைக்கிறதுங்கிறது வழக்கம். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இந்த செயற்கை மழை வருது இல்லையா, அன்றைக்கி காலையிலேயே நியூஸ் சேனல்ஸ் ரேடியோவிலையெல்லாம் சொல்லிடுவாங்களாம், இந்த மாதிரி நாங்கள் கிளவுட் சீடிங் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி இந்த மணியிலிருந்து இந்த மணி வரைக்கும் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. எப்படி இங்கே பருவமழையை கணிச்சு மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களே அங்கே மழையை உருவாக்கிட்டு அது எப்போ வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும், அது எப்படிப்பா மழையை செயற்கையாக உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற முறையை பின்பற்றுவதன் மூலமாக மழையை வந்து செயற்கையாக உருவாக்கலாம். ஆனால் இந்த மழையை உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி அங்கே மேகம் இருக்கணும். ஸோ மேகம் இல்லை, வானம் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா மழையை உருவாக்க முடியாது. அது மட்டும் இல்லை, மேகம் ரொம்ப வறண்ட மேகமாக இருந்ததுனாலோ, பெரிய அளவுக்கு மேகம் இல்லைனாலும் இந்த மழையை வந்து செயற்கையாக உருவாக்க முடியாது. ஓரளவுக்கு அங்கே மேகக்கூட்டம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த செயற்கையான மழையை உருவாக்குறதுக்கான அந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற முறையவே ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த கிளவுட் சீடிங் முறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே விமானத்தின் மூலமாக பறந்து போயிட்டு சில்வர் அயோடைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலை அந்த மேகத்து மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த சில்வர் அயோடைடுங்கிற கெமிக்கல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், கூடவே அந்த மேகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஈரப்பதம்னு எல்லாத்தையுமே எடுத்து அந்த மேகத்தில் ரொம்பவே வந்து வலுவான மேகமாக மாற்றும், மழை மேகமாக மாற்றும். ஸோ ஒரு கட்டத்தில் அந்த மேகத்திலிருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் செயற்கையாக மழையை உருவாக்குற முறை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக பருவமழை பெய்கிற நாடுகள்லையோ இல்லை மழை பெய்யக்கூடிய நாடுகள்லையோ இந்த ப்ராசஸையே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்கே மழை பற்றாக்குறையாக இந்த மாதிரி பாலைவன நாடுகளாக இருக்குதோ அங்கே தான் இந்த செயற்கை மழையை உருவாக்குறதுக்கான முயற்சியவே எடுப்பாங்க. ஆனால் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் மிகப்பெரிய அளவுக்கு பொல்யூஷன் அதிகமாக இருந்ததுனால முதல் முறையாக இந்தியாவில் இந்த செயற்கை மழை அப்படிங்கிறது டெல்லியில் உருவாக்கப்பட்டது. அந்த பொல்யூஷனை போக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. சரிப்பா, இப்போ இந்த செயற்கை மழைக்கும் இப்போ துபாயில் பெஞ்சிருக்கிற அடமழைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக துபாயில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நார்மலாகவே மழை பெய்யறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகியிருக்குது. ஸோ துபாயில் இருக்கக்கூடிய அந்த ரொம்பவே அதிவெப்பமான காற்றும் கூடவே கடல், அரபிக்கடலில் ஏதோ ஒரு புயல் சின்னமாட்டம் உருவாகி இருந்திருக்குது. அதன் மூலமாக அந்த அரபிக்கடலிருந்து ஈரப்பதமான காற்றும் துபாய்க்குள்ளே போயிருக்குது. ஸோ இந்த மாதிரி சூடான காற்றும் குளிர்ந்த காற்றும் மீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே மழை பெய்யும். ஸோ அங்கே மழை காரணிகள் நல்லா இருந்திருக்குது. துபாயில என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மழை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலே உடனடியாக க்ளவுட் சீடிங் பண்ணிடுவாங்க. ஏன்னா கிடைக்கிற சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணிக்காமல் மிஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து அந்த மழை கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் கடந்த திங்கக்கிழமை மத்தியானத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் துபாய் அரசாங்கம் கிளவுட் சீடிங் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதன் விளைவாக கிட்டத்தட்ட 6 முறை இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற முறையை பின்பற்றி மேகத்து மேலே அந்த சில்வர் அயோடைடு அப்படிங்கிற கெமிக்கலை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அங்கே அந்த கெமிக்கலே ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டுருந்தா கூட இந்த குளிர்ந்த காற்றும் சூடான காற்றும் மீட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே பயங்கரமான ஒரு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குது.
ஸோ இப்போ இவங்க இந்த கெமிக்கலும் ஸ்ப்ரே பண்ணதுனால அதுவும் கூட சேர்ந்துக்குச்சு. ஸோ அதனால் ரொம்பவே அதி கனமழை அப்படிங்கிறது அங்கே பேஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இதில் எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறது வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலர் வந்து க்ளவுட் சீடிங் பண்ணதுனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை, இந்த மாதிரி க்ளவுட் சீடிங் பண்ணதுனால நார்மலாக கனமழை பேஞ்சிருக்கும் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை விட இன்னும் அதிகமாக பெய்யறதுக்கான வழிவகுத்திருச்சு இந்த க்ளவுட் சீடிங் முறையை பின்பற்றினது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது எப்படி பார்த்தாலும் துபாயில் கண்டிப்பாக அந்த க்ளவுட் சீடிங் பண்ணாமே இருந்திருந்தா கூட கனமழை அவங்க இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பெஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு அங்கே கனமழை பெய்யுது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், பாலைவன நாட்டில் கனமழை பெஞ்சு வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் இந்தியா மாதிரியான நாட்டில் வறட்சி நிலவிக்கிட்டு இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். எங்கேயோ ஒரு நாட்டில் வறட்சி நிலவும், இன்னொரு பக்கம் அந்த நாட்டால் தாங்க முடியாத அளவுக்கு வெள்ளம் வந்து அடித்து ஊற்றும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாடுகளையுமே பாதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தலை அப்படின்னா இது இன்னும் தீவிரமான நிலைமையை கூட வந்து உருவாக்கலாம். ஸோ யோசிச்சு பாருங்கள், டிசம்பர் மாத காலத்துலலாம் தமிழ்நாட்டில் திடுதுப்புன்னு ஒரு நாள் ரெண்டு நாளில் எல்லா மலையும் கொட்டி தீர்த்துட்டு போயிருது, அப்படியே வந்து வெள்ளம் நிற்கிற அளவுக்கு. ஸோ இதுதான் கிளைமேட் சேஞ்சினுடைய எஃபெக்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பாலைவனமாக இருக்கிறது சோலைவனமாக மாறலாம், சோலைவனமாக இருக்கிறது பாலைவனமாகவும் மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். எல்லாத்துக்கும் மனித இனம் அப்படிங்கிறது தயாராக இருந்துக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இன்னும் சீக்கிரமாக இந்த பொல்யூஷனை எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணலை அப்படின்னா இது இன்னும் மோசமான விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணி கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி துபாயில் இந்த அளவுக்கு வெள்ள நிற்கிறத பார்த்துட்டு பலரும் சில கருத்து சொல்கிறத பார்க்க முடியுது. முக்கியமாக இங்கே துபாயிலேயே அவ்வளோ பெரிய சிட்டி, அங்கேயே வந்து இந்த அளவுக்கு வெள்ள நிற்கிதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக துபாயெல்லாம் பாலைவன நாடுங்க, அங்கேயெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வெள்ள வருங்கிறத யாரும் எக்ஸ்பெக்டும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாட்டை தயாரும் படுத்தியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அங்கே இந்த அளவுக்கு வெள்ள நிற்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஸோ திடுதிப்புன்னு ஒரு நாள் பெஞ்சால் கண்டிப்பாக நிற்க தான் செய்யும். ஸோ இதை வந்து இந்தியா கூட கம்பேர் பண்ணுறதுலாம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா கூட ஒரு 5-6 வருஷமாகவே மழை அதிக அளவுக்கு பெஞ்சு வெள்ளம் நிற்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு யாருமே தயாராகலை. துபாயில் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்தியா கூட கம்பேர் பண்ணுறதுலாம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். அங்கே வெள்ளம் நிற்கிது, இனி அடுத்து பெய்யுது அப்படின்னா அந்த ஆட்சியாளர்கள் அதை மாற்றுறதுக்கான முயற்சி செய்வாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா, ஓகே இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு அதை சரி செய்ய தான் பார்க்கணும். துபாயிலேயே அப்படி இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து போகக்கூடாது. ஸோ ஃபைனலாக இப்போ துபாயில் பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழை பார்த்திங்கன்னா இன்றைக்கே பெரிய அளவுக்கு குறைஞ்சிரும், நாளையிலேருந்து ஓரளவுக்கு சுச்சுவேஷன்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. மழை நின்றும் வெள்ளமெல்லாம் வடியும், எல்லாம் இயல்பு நிலைக்கு சீக்கிரமாக திரும்பிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஸோ கடைசியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, க்ளவுட் சீடிங் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க, இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.